விடுமுறை தினம் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் பீட்டர் ஜெரால். பீட்டர் ஜெரால், ஆண்டின் இறுதி நாள் இன்றைக்கு, அதனால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது அதிக அளவில் இருக்கிறதா? அவருடைய பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதம் தொடர் மழை பெய்ததன் காரணமாக திருப்பரப்பு அருவியில் அணைகளில் இருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டதை தொடர்ந்து பல நாட்கள் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடர்ந்து நீடித்து வந்தது. இந்த நிலையில் தண்ணீர் குறைந்ததை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி என்பது வழங்கப்பட்டது. தற்பொழுது அருவியில் அனைத்து பயிர்களின் வெள்ளம் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. வெள்ளம் இப்பொழுதும் அதிக அளவில் கொட்டுவதால் முக்கிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. பெண்கள் குடிக்கின்ற பகுதியில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு ஆண்களும் பெண்களுமாக தற்பொழுது குளித்து ஆனந்த குளியல் போட்டு மகிழ்கின்றனர். பொதுவாக இந்த காலகட்டங்களில் சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது மிக அதிகமாகவே காணப்படும். தற்பொழுது தென் மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக பாதிப்புகள் அதிகமாக இருந்ததால் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை மற்ற ஆண்டுகளை எண்ணும் பொழுது குறைவாகவே தற்பொழுது காணப்படுகிறது. தொடர்ந்து இந்த பருவம் நீடிக்கும் என்பதால் தொடர்ந்தும் விடுமுறை இருப்பதால் இந்த பகுதி திருப்பரப்பு அருகே சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பீட்டர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.